தமிழகம் முழுவதும் தளர்வில்லா முழு ஊரடங்கால் பெரும்பாலான பகுதிகள் வெறிச்சோடின. தேவையில்லாமல் வீதிகளில் சுற்றியவர்கள் மீது வழக்கு பதிந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல். கொரோனா நிவாரணம் வழங்கும் இடங்களில் ஆளும் கட்சி சின்னம் இடம்பெறக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்துக்கு குறைவான அளவே தடுப்பூசி ஒதுக்கப்பட்டுள்ளது அதிருப்தியை அளிக்கிறது. தடுப்பூசி ஒதுக்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தல். அடிப்படை வசதிகள் இல்லாமல் திணறும் தாம்பரம் நெஞ்சக மருத்துவமனை. 34 பேருக்கு பராமரிப்பற்ற ஒரே கழிப்பறை, பன்றிகள் நடமாட்டம், குடிநீருக்கு பற்றாக்குறை என பரிதவிக்கும் கொரோனா நோயாளிகள். யாஸ் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும். கடலோர பகுதி மக்கள் மீனவர்கள் பாதுகாப்புடன் இருக்க வானிலை மையம் எச்சரிக்கை. கொரோனா வைரஸ் சீனாவின் ராணுவ ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஓர் உயிர்கொல்லி வைரஸ் என சீனா தொற்று நோயியல் நிபுணர் டாக்டர் லூ மெங்யான் தெரிவித்துள்ளார். சமுத்திர சேது 2 திட்டத்தின் கீழ் இந்திய போர்க்கப்பல்கள் வெளிநாடுகளில் இருந்து கொரோனா நிவாரண மருந்து பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளன. அலோபதி மருத்துவம் முட்டாள்தனமானது என தெரிவித்த பாபா ராம்தேவுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்த சூழ்நிலையில் அவர் தனது கருத்தை வாபஸ் பெற்றார். மும்பையில் கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை முகக்கவசம் அணியாத நபர்களிடமிருந்து ₹55 கோடி அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் கரக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெனி ஜெரோம் கேரளாவின் மிக குறைந்த வயதான பெண் விமானி என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எரிமலை வெடித்து நெருப்பு குழம்பு சூழ்ந்த கிராமங்களில் இருந்த மக்களை அங்கு அமைதி பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றி காப்பாற்றினர். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 125,000 ஆசிரியர்கள் மற்றும் 19,500 பல்கலைக்கழக ஊழியர்கள் ஆகியோரை அந்நாட்டு ராணுவம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க தமிழகத்தில் தளர்வுகள் இன்றி முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ள நிலையில் அதை பின்பற்றாமல் மக்கள் தேவையின்றி வெளியே சுற்றுவதை காண முடிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊரடங்கு விதிகளை மீறி தேவையின்றி வெளியே சுற்றிய வாகன ஓட்டிகளை போலீசார் கடுமையாக எச்சரித்தனர். அவர்களிடமிருந்து 75 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு சில கார்களை பறிமுதல் செய்தனர். இருப்பினும் ஒரு சில இடங்களில் மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது. இதையடுத்து SP ஸ்ரீநாதா ஆய்வு மேற்கொண்டு வெளியே சுற்றியவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பினர். ஈரோடு நகர கோட்டத்திற்குட்பட்ட பன்னீர்செல்வம் பூங்கா சந்திப்பில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இதில் தேவையின்றி வெளியே சுற்றியதாக 83 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 21 நான்கு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் ஈ பதவி இல்லாமல் வந்த வாகனங்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர்.
முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து பல இடங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பல இடங்களில் பொதுமக்கள் சுற்றித் திரிவதை கண்ட காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். தேனி மாவட்டத்தில் நகர்ப்பகுதி முழுவதும் இருசக்கர வாகனம் கார் ஆட்டோ வேன் என வாகனங்களில் பலர் சென்ற வண்ணமே இருந்தனர். இதனால் போலீசார் செய்வதறியாமல் திணறினர். தருமபுரி மாவட்டம் பிரதான சாலைகள் முழுவதும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தியாவசிய தேவைகள் தவிர வரும் வாகனங்களை காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பி வைக்கின்றனர். முழு ஊரடங்கின் காரணமாக வேலூர் மாநகரின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் சுற்றுவதை கண்காணிக்க மாவட்டத்தில் 25 மேற்பட்ட பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து 1000 மேற்பட்ட காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முழு ஊரடங்கையும் பொருட்படுத்தாமல் திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவிற்கு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. தமிழகத்தில் இன்று முதல் முழு பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காய்கறி மளிகை உள்ளிட்ட கடைகளும் இயங்காது என அரசு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியில் வர வேண்டும் என்றும் இ பதிவு கட்டாயம் செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் சாதாரண நாட்களைப் போல் வாகனங்கள் சாலையில் பயணித்தன. திருச்சி நீதிமன்ற சாலையில் இருந்து திருச்சி அரசு பொது மருத்துவமனை செல்லும் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 50 மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் போதும் வாகனங்கள் சாலையில் பயணித்தன. கொரோனா நோய் தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் முழு பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்ட முதல் நாளில் திருச்சி சாலைகள் போக்குவரத்து நெரிசல் நிரம்பி காணப்பட்டது நோய் தொற்று பரவும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்வாக மாற்றக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் நிகழ்வுகளில் உயர்நீதிமன்ற உத்தரவை திமுகவினர் மீறியதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரேஷன் கடைகளில் உதயசூரியின் சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் முதல்வரின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் நிவாரண உதவி வழங்கும்போது அரசை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டுமே தவிர ஆளும் கட்சியை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டனர். முதல்வர் படம் ரேஷன் கடைகளில் இடம்பெறுவது தவறில்லை என தெரிவித்த நீதிபதிகள் ஆளுங்கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் நெஞ்சக நோய் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கட்டிடத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அம்மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு அறையில் உள்ள 34 நோயாளிகளுக்கு ஒரே கழிவறை மட்டுமே உள்ளதாகவும் அக்கழிவறையும் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாகவும் அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிப்பதற்கு தண்ணீர் கூட முறையாக வழங்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு வெளியே பன்றிகள் மேய்ந்து கொண்டிருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தமிழகத்துக்கு கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் குறைந்த அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் சார்பில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒடிசா மாநிலத்திலிருந்து 146 டன் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும்
அவை முழுமையாக கிடைக்கவில்லை எனவும் யாஸ் புயல் நெருங்கி வருவதால் ஒடிசாவிலிருந்து ஆக்சிஜன் சப்ளை நிறுத்தப்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தமிழகத்துக்கு குறைவான அளவில் தடுப்பூசி மருந்துகள் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் நேரடியாக தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களிலிருந்து மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்ய இயலாத நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்துக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். அடுத்த 24 மணி நேரத்தில் யாஸ் புயல் அதிதீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் சேலம் தருமபுரி திருவள்ளூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழையும் வட தமிழகத்தில் தரைக்காற்று பலமாகவும் இடையிடையே சூறைக்காற்றாகவும் வீசக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த யாஸ் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும் 26 தேதி பிற்பகல் பாரதீப் சாகர் தீவுக்கு இடையே கடக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் கொரோனாவால் உயிரிழப்போரின் உடலை அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுகாட்டுக்கு எடுத்து செல்ல தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 20,000 ரூபாய் வரை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சில மருத்துவர்களும் ஊழியர்களும் உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்கே உள்நோயாளி அட்மிட் ஆகும்போது அது சில பேர் இறந்து போயிடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் முன்னாலேயே இந்த தனியார் ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறைய இருக்குது, 100க்கும் மேற்பட்ட வண்டிகள் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலே பணிபுரியும் ஊழியர்கள் வந்து ஏஜெண்ட்டாக பயன்படுத்தி ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு இவங்களுக்கு உடனே தகவல் கொடுத்தோடனே உடனே இவங்க 10 பேர் வந்துடுறான், உள்ளே வந்து போனத்தை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், நாங்கள் எரிச்சிட்றோம் கொண்டு போய் நீங்களாம் தொடாதீங்க, 20,000 ரூபா கொடுங்க, ஃபஸ்ட்டு 10,000 அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பணத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு அப்புறம் ஒரு 10,000 பிடுங்குறான். 20,000 ரூபாங்க பாவம். அங்கே வர்றவங்க நோயாளிங்க ஏழைங்க தான் வராங்கப்பா, உண்மையிலே ஏழைங்க அழுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சில அரசு டாக்டர்களுக்கு வந்து இது உடந்த அவங்களுக்கு இந்த பணம் பங்கு போகுது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி டீன் முத்துசெல்வனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடலூர் நகர பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பலர் பொய்யான தகவலை சொல்லி சுற்றி திரிவது தெரிந்தது. இதையடுத்து கார், 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்த போது உடல்நிலை சரியில்லை, அதனால் மருத்துவமனைக்கு செல்வதாக அதில் உள்ளவர்கள் கூறியுள்ளனர். உடல்நிலை சரியில்லாத பெண் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு அதிக நகை அணிந்து இருந்ததால் சந்தேகம் அடைந்த காவல்துறை உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். ஆம்புலன்ஸில் ஏறியதும் தாங்கள் சொன்னது பொய்தான் என ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இனிமேல் உடல்நிலை சரியில்லை என யாராவது பொய் கூறி வந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சோதனை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடந்த 11 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த டான்சிக்கு சொந்தமான ஆலையை ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாக மாற்றினால் நாள் ஒன்றுக்கு சுமார் 60 டன் அளவிற்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியும் என தெரிகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என்று மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதாசிவம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
முழு ஊரடங்கு காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் நடமாடும் காய்கறி, மளிகைப் பொருள், பால் என 50 வாகனங்களை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஊரடங்கின்போது பால் விலையை உயர்த்தி விற்பனை செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். பழனியில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு தேவையான காய்கறிகளை கொண்டு செல்ல 60 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி காய்கறிகள் பழங்கள் கிடைக்க சத்தியமங்கலம் நகராட்சி சார்பில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் பழங்கள் விற்பனை தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம், ராமநாதபுரம், போகலூர், நயினார்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் மூலம் 238 நடமாடும் காய்கறி வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் காய்கனிகளை விற்பனை செய்ய 13 நடமாடும் காய்கனி கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஒரு நடமாடும் கடை 2 அல்லது 3 வார்டுகளுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாழைத்தார்கள் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, குண்டல் நாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களில் சுமார் 200 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் G9 ரக பச்சை வாழையை விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். நல்ல விளைச்சலுடன் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் ஊரடங்கு காரணமாக வாகன வசதி இல்லாததால் வாழைத்தார்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். வாழைத்தார்களை வாங்க வரும் ஒரு சில வியாபாரிகளும் மிக குறைந்த விலைக்கே வாழைத்தார்களை கேட்பதாக கூறும் விவசாயிகள் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். G9 ரக பச்சை வாழைப்பழம் கிலோ வெறும் 4 ரூபாய்க்கு விலை போவதால் வாழைத்தாறுகளை பறிக்காமல் மரத்தில் விட்டுவிட்டதாக தெரிவிக்கின்றனர். அரசு விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்ல வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், மேலும் விவசாய விளைபொருட்களை அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மயான ஊழியர்கள் தாக்கப்பட்டதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை கருவடிக்குப்பம் மயானத்திற்கு கொண்டு வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மயானத்திற்குள் நுழைய முயன்றுள்ளனர். கொரோனா தடுப்புகளை பின்பற்றி 5 மட்டுமே வரவேண்டும் என மயான ஊழியர்கள் அறிவுரை கூறியும் மீறி உள்ளே நுழைந்துள்ளனர். மயான ஊழியர்கள் மற்றும் உயிரிழந்தவரின் உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பணியில் இருந்த மயான ஊழியர்களை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மயான ஊழியர்கள் 20 மேற்பட்டோர் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மயான ஊழியர்கள் பணிக்கு திரும்பினார்கள். தினமும் அதிகளவு உடல்களை எரியூட்டும் பணியில் உள்ள மயான ஊழியர்களின் மனநிலையையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒருவார காலத்திற்கு தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இதையடுத்து பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிற்கே நேரடியாக கிடைக்கும் வகையில் நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை வாகனத்தை அமைச்சர் ஐ பெரியசாமி துவக்கி வைத்தார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புள்ளதாக கைது செய்யப்பட்டுள்ள ஈழத்தமிழர்கள் 78 வங்கதேசம், நைஜீரியா, சூடான், பல்கேரியா நாடுகளைச் சேர்ந்த 104 உள்ளனர். இங்கு உள்ள இலங்கை தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது கொரோனா தொற்று பரவி வரும் சூழலில் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், குற்ற வழக்கில் தண்டனை காலத்திற்கு மேல் சிறையில் அடைத்து வைத்துள்ளனர் என்றும் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று உள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஆக்சிஜன் தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்திய மருத்துவக் கழகம் திருத்துறைப்பூண்டி தனியார் மருத்துவமனைகள் சார்பாக 26 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவக்குமாரிடம் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆதிரங்கம் ஊராட்சியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது.
மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள சீபா ஆதித்தனாரின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனிமனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நாம் வந்து மக்களிடையே நம்ம கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ட்ரை பண்ணிக்கணும். அப்படி நம்ம போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும் அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும் அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கைகால வீட்டுக்கு வரையில் கழுவாமல் நம்ம முகக்கவசம் போடாமல் மக்களோட மக்களாக பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமாக பரவுது. மக்கள் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே பரவுது. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி ரெண்டு நாள் கொடுத்து கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக எங்கேயும் வெளில போகிறதில்ல. அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் போகிறோம் வரோம். மாஸ்க் அணி வச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் நம்ம செய்யாது, இதுதான் நமக்கு வேக்சின் வந்துருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் தளர்வுகளின்றி வரும் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு அத்தியாவசியமின்றி யாரும் வரவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி தமிழக எல்லை கோரிமேட்டில் ஆரோவில் போலீசார் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சோதனை சாவடியில் ஆய்வாளர் ராஜேந்திரன் புதுச்சேரியிலிருந்து தமிழகம் வரும் வாகன ஓட்டிகளிடம் கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து வர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய வைத்தது. காரைக்குடி நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 300க்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பு கவசங்கள் இன்றி பணி செய்து வருகின்றனர். குப்பைகளை அப்புறப்படுத்தும் தூய்மை பணியாளர்கள் கையுறை, முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு கவசங்கள் அணிந்துதான் பணியை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவை இருப்பதை உணர்ந்து அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கவசங்களை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள புத்தூர் ஊராட்சியில் சுமார் 4000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சியின் தலைவராக ராமலட்சுமி என்பவர் உள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் இங்கு பணியாற்றும் செயல் அலுவலர் நீராவி என்பவருக்கும் ஊராட்சித் தலைவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி எந்த முன்னறிவிப்பும் இன்றி செயல் அலுவலரை அவர் பணி நீக்கம் செய்துள்ளார். இதனால் தன்னிச்சையாக செயல்படும் ஊராட்சித் தலைவரை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊராட்சி செயலரை மீண்டும் பணியமர்த்த கோரியும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் நீராவி மூலம் வாகனங்களை சுத்தம் செய்யும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் கொரோனா தொற்று காலத்தில் ஓய்வின்றி செயல்படும் அரசு அலுவலகங்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களின் வாகனங்களை இலவசமாக ஸ்டீம் சானிடைஸ் செய்து வருகிறார். அதேபோல் முன்களப் பணியாளர்களாக உள்ள காவல்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்களையும் நீராவி மூலம் சுத்தம் செய்து வருகிறார். இதற்காக அவர் எந்தவித கட்டணத்தையும் பெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் போடியில் சில மாதங்களுக்கு முன்பு வரை பங்காறு சாமி குளத்தில் நீரின்றி காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பெய்த தொடர் கோடை மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பங்காறு சாமி கண்மாய் நிரம்பியுள்ளது.
வாணியம்பாடியில் ஓவியர் ஒருவர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுத்துள்ள சிறிய முயற்சி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பேட்டு பகுதியைச் சேர்ந்த பீமராஜ் கடந்த 35 ஆண்டுகளாக ஓவியராக பணியாற்றி வருகிறார். ஊரடங்கு காலத்தில் முற்றிலும் வேலை இழந்த நிலையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இருசக்கர வாகனத்தில் ஆம்பிளிஃபயர் மற்றும் 2 ஹாரன்களை எடுத்துக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஆடியோவை போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இதற்காக இவர் 15,000 ரூபாய் செலவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு 30 வருடங்கள் நான் ஆர்டிஸ்ட் ஓவியராக இருந்தேன், பணிபுரிந்தேன். இப்போ கொரோனா எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதெல்லாம் நான் சொந்த தலைவில் ரோடு ரோடாக போயிட்டு விழிப்புணர்வு படங்களை வரைந்து பள்ளியில் போயிட்டு அதை ஸ்கூல்களிலும் படமாக வரைஞ்சி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இப்பொழுது தனிமை இப்போ கொரோனா தனிமைப்படுத்துகிறதுனால நான் ஊர் ஊராக சென்று டூ வீலரில் என் சொந்த ஆமில் பார் ரேடியோ என் சொந்த செலவில் ஊர் ஊராக போயிட்டு விளம்பரம் செய்கின்றேன். எனக்கு எந்த ஒரு தொழில் இல்லை சார். இப்போ நான் வந்து ஒரு ஓவியராக பணிபுரிந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு அரசாங்கம் மூலமாக எந்த ஒரு உதவி செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறையில் ஊரடங்கு உத்தரவையும் கொரோனா விதிகளையும் பின்பற்றாமல் திருமணங்கள் நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று சுப முகூர்த்த தினம் என்பதால் மயிலாடுதுறையில் உள்ள பெரும்பாலான திருமண மண்டபங்களில் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டபடி திருமணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு திடீரென நகராட்சி ஆணையர் சுப்பையா தலைமையிலான அதிகாரிகள் திருமண மண்டபம் ஒன்றை ஆய்வு செய்து அங்கிருந்தவர்களை வெளியேற கட்டாயப்படுத்தியுள்ளனர். அதே சமயம் மற்ற சில திருமண மண்டபங்களில் அரசியல்வாதிகள் ஏற்பாடு செய்திருந்த திருமணங்களை நடத்துவதற்கு மட்டும் நகராட்சி அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தது அதிர்ச்சி அளித்தது. மேலும் மயூரநாதர் கோயிலில் இன்று திருமணங்கள் நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் விரைந்து வந்து கோயில் நிர்வாகத்தினரை எச்சரித்து சென்றனர். மொத்தத்தில் பணபலம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் ஏழை மக்களுக்கு ஒரு சட்டமாகவும் நகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் அரளிப்பூக்கள் விளைச்சல் அமோகமாக இருந்த நிலையிலும் விவசாயிகள் செடியில் பூத்த பூக்களை பறித்து கீழே போட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் அரளிப்பூக்கள் அதிகளவில் நடவு செய்யப்பட்டுள்ளது. 100க்கணக்கான ஏக்கரில் நடவு செய்துள்ள அரளிப்பூ செடிகளில் தற்போது பூக்கள் நன்றாக பூத்து குலுங்குகிறது. ஆனால் தற்போது கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பறிக்கப்படும் பூக்கள் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் பூக்களை பறித்து வயலிலேயே போட்டு வருகின்றனர். இதனால் விவசாயிகள் நஷ்டத்திற்கும் சிரமத்துக்கும் ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது கொரோனா 2ஆம் அலையால் கடந்த 10ஆம் தேதி முதல் கட்டுப்பாடு அதிகரிக்கப்பட்டு சென்ட் நிறுவனங்கள் பூக்கள் இறக்குமதியை ரத்து செய்து வருகிறது. இதனால் கோவில் விழா, திருமணம், இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கிலோ 5 ரூபாய்க்கு கூட விலை போகவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டால் செடிகள் வீணாகிவிடும் என்பதால் பறித்து வயலிலேயே போட்டு வருவதாகவும் தெரிவிக்கும் அவர்கள் உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக மக்கள் மன்றம் மற்றும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை கோட்டாட்சியர் சுரேந்திரன், வட்டாட்சியர் அந்தோணி, காரைக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் அருண் ஆகியோர் முன்னிலையில் காரைக்குடி தலைமை அரசு மருத்துவமனைக்கு வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகேஷ் ரெட்டி. இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக லோகேஷ் ரெட்டியிடம் எதுபூசன் என்பவர் மற்றும் அவரது நண்பர்கள் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் லோகேஷ் ரெட்டி பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் வீட்டிற்கு சென்று லோகேஷை கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கொலை சம்பவம் குறித்து தள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் காவல் நிலைய போலீசார் நடத்திய வாகன சோதனையில்
டாடா ஏசி வேனில் பெங்களூருவில் இருந்து 5 லிட்டர் சாராயம் 500 மது பாட்டில்களில் கடத்தி வந்தது தெரியவந்தது. விசாரணையில் வாகன ஓட்டுநர் சத்யராஜ், பாமேஸ் ஆகியோர் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் மது பாட்டில்கள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதி தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது. தற்போது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மதுபான கடைகள் செயல்படுவதால் தமிழக எல்லைப்பகுதிகளில் இருந்து குடிமகன்கள் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று மதுபானங்களை வாங்கி வருகின்றனர். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் கக்கநல்லா சோதனை சாவடி வழியாக கடத்தப்பட்ட 165 சாராய பாக்கெட்டுகள் மற்றும் 206 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் ஊரடங்கு அமலில் இருந்தாலும் வாரம் 4 நாட்கள் மது கடைகள் திறக்கப்படுவதால் அங்கிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து நீலகிரியில் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்தது தெரியவந்தது. புதுச்சேரியில் குழந்தை கையில் பட்டா கத்தி கொடுத்து கேக் வெட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் டெப்லான் என்பவர் கடந்த ஆண்டு முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தவீத், கௌசிக பாலசுப்ரமணி, தணிகை அரசு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதில் சிலர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் டெப்லானின் பிறந்தநாள் அன்று அவரது கல்லறைக்கு சென்ற அவரது நண்பர்கள் சிலர் டெப்லானின் குழந்தை கையில் பட்டா கத்தி கொடுத்து கேக் வெட்டி டெப்லானை கொலை செய்தவர்களை பழிவாங்க பாடல் பாடி சபதம் எடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் ஆட்டோவில் கத்தி மற்றும் சில ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்த மணி என்பவரை கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சியில் பணிபுரியும் 200 தூய்மை பணியாளர்களுக்கு சமூக ஆர்வலர் ராம்குமார் என்பவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 200 பணியாளர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி மற்றும் கையுறைகளை இலவசமாக வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 6 நாட்களாக தடுப்பூசி இல்லாததால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை நீடித்து வருகிறது. திருக்கழுக்குன்றம் அடுத்த தண்டர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 150 படுக்கை வசதிகளுடன் கூடிய சித்த மருத்துவ மையத்தை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்தார். கரூர் நகராட்சியின் 48 வார்டுகளிலும் உள்ள 65,000 மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கக்கூடிய 2.5 லட்சம் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் விதமாக கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள 5 திருமண மண்டபங்களில் கபசுர குடிநீர் தயார் செய்யப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியில் உள்ள ஆலமரம், பெரியகடை வீதி, ஆஸ்பத்திரி சாலை ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கொரோனா தொற்றின் வீரியம் தெரியாமல் அலட்சியமாக இருசக்கர வாகனத்தில் சுற்றுகின்றனர். போலீசார்கள் வாகன சோதனை செய்வதை கண்டு குறுக்கு சாலைகளில் செல்கின்றனர். வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் குறுக்கு சாலைகளில் 8 இடங்களில் குச்சிகளை கொண்டு அடைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தேவையில்லாமல் சுற்றித் திரிபவர்களின் வாகன எண்களை பதிவு செய்து அடுத்த முறை வந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஓவியர் சங்கம் சார்பில் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் படம் வரைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
ஈரோடு மாவட்டம் புஞ்சை புள்ளியம்பட்டி நகராட்சி பகுதிகளில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய நகராட்சி அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் காலை 11 மணி ஆகியும் வாகனங்களில் விற்பனை தொடங்கப்படவில்லை. 14 வாகனங்கள் மூலம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை காய்கறி விற்பனை செய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 11 மணி ஆகியும் காய்கறிகள் விற்பனை தொடங்காததால் பொதுமக்கள் காய்கறி வாங்க முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை நடைபெறுகிறது. இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் மதுபானம் விற்பனை செய்த மணி என்ற நபரை கைது செய்து அவரிடமிருந்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த மேலும் 10 பேர் கைது செய்யப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே சாலையோரத்தில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி, மாஸ்க் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் சாலையோரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது தொற்று ஏற்படும் சூழலை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து முதுகுளத்தூர் சுகாதாரத்துறை ஆய்வாளர் நேதாஜியிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மருத்துவ கழிவுகளை அகற்றி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தூத்துக்குடியில் முழு ஊரடங்கு காரணமாக கடைகள், வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. சாலைகளில் வாகன போக்குவரத்து இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டன. மயிலாடுதுறையில் 3ஆம் கட்டமாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டியில் வசித்து வரும் நரிக்குறவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பொது முடக்கத்தால் உணவின்றி தவிப்பதாக திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துசாமிக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் தன்னார்வலர்கள் மூலம் சுமார் 500 சாப்பாடு பொட்டலங்கள் தயார் செய்து உணவின்றி தவித்தவர்களுக்கு டிஐஜி முத்துசாமி வழங்கினார். கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக நியாயவிலைக் கடையில் பொருட்கள் வழங்கப்படவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த பந்தநல்லூர் போலீசார் பொதுமக்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள வெற்றி விநாயகா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கொரோனா நோயாளிகள் தனிமைப்படுத்தும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். மேலும் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியையும் தொடங்கி வைத்தார். ஓசூர் அருகே நாகத்தோணை கிராமம் அருகே உள்ள தண்டவாளத்தில் ரயில்வே ஊழியரான சிவப்பா கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கெலமங்கலம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா்.